கிராம பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட இந்திய திருநாட்டை ஆளக்கூடிய அதிகாரம் உண்டு. ஒரு காலத்திலே வந்து இங்கிலாந்திலே வந்து இந்தியாவை ஆண்டார்கள். இன்று இந்தியாவில் பிறந்தவர் இங்கிலாந்தை ஆளுகிறார். நான் இந்த கல்லூரிக்கு நிகழ்ச்சி இரண்டாவது முறையாக வந்திருக்கின்றேன். முதல் நிகழ்ச்சி இதே அரங்கத்தில் நடந்து இரண்டாவது நிகழ்ச்சியாக வந்திருக்கின்றேன். இந்த கல்லூரிக்கு பல முறை ஆய்வுக்கு வந்திருக்கின்றேன். அது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கு தான் என்னுடைய கருத்துக்களை வந்து சொல்வது வழக்கம். எங்கே போனாலும் கல்லூரியில் பள்ளியில் செல்லக்கூடிய மாணவர்களுக்கு என்னுடைய கருத்துக்களை சொல்வது என்னுடைய கடமை. அது எல்லா மாணவர்களும் வந்து நீங்கள் இந்த படிக்கக்கூடிய வயசு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கேரக்டரை வந்து நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுடைய கேரக்டரை வந்து ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணக்கூடியது வந்து இந்த கல்லூரி பருவம் தான். இந்த கல்லூரி பருவம் வந்து சொல்லுவாங்க, நான் படித்தது கூட திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில், ஜமால் ஜமால் ஜாலி ஜமால் பாங். நான் அப்படி இருந்ததுனால தான் இன்றைக்கி வந்து சரிவர படிக்க முடியாமல் இன்றைக்கி வந்து ஒரு அரசியல்வாதியாக வந்து இந்த ஸ்டேஜில் நின்றுக்கிட்டு இருக்கேன். அவர் திருச்சிக்காரர், அவரும் வந்து அவர் நேரன்னு சொல்லுவார், நானும் ஜமாலில் படித்தேன்னு சொல்லி. அதனால தான் அவரும் வெளிப்படியாக சொல்லுவார். அதனால் நான் அதுக்காக எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால், நாங்களாம் இருந்தமேங்கிறதுக்காக நீங்கள் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறது தான். எப்பயுமே வந்து நமக்கு வந்து நெருப்பு தொட்டால் சுடுன்னு சொல்கிறத விட நெருப்பு தான் தொட்டு பார்ப்பேன்னு சொல்லக்கூடாது. நெருப்பு தொட்டால் சுடும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த கல்லூரி பருவத்தில் நீங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தருணம் இதுதான். நல்லா படிக்கணும், திறமையை வந்து நல்ல முறையில் பயன்படுத்தக்கூடிய நேரம் இது. ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்களை தூக்கி எறிந்து நல்ல பழக்கங்களை நல்ல திறமைகளை வெளிக்கொண்டு வந்து அதை வந்து ஆளுமை திறனாக கொண்டு வரும் பொழுது எதிர்காலத்தில் நீங்கள் மிகப்பெரிய தொழிலில் வரலாம், வேலை வாய்ப்பில் வரலாம், அரசியலில் வரலாம், பல உத்தியோகத்தில் நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எதில் வேணாலும் நீங்கள் வாங்க, எந்த துறையில் வேணாலும் நீங்கள் வந்து வரணும்னு சொன்னால் நல்லா படித்தாதான் வர முடியுங்கிறதுலாம் இல்லை. நல்ல படித்தவர்கள் நல்ல நிலைக்கு வந்தவர்கள் இருக்கார், நல்லா படிக்காதவர்களும் நல்ல நிலைமைக்கு வந்தவர்களும் உண்டு. அதுதான் சொல்லு, நல்ல திறமைகளை சரியான நேரத்தில் சரியான முறையை கையாண்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் எதிர்காலத்திலே இந்த நாட்டை உங்கள் பேர் சொல்லக்கூடிய வகையிலே நீங்கள் வருவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. அதுதான் சொல்கிறேன். பெற்றோர்களை மதியுங்கள். நான் சொல்வதெல்லாம் பெற்றோர்களை மதியுங்கள். பெற்றோர்களுக்கு வந்து அதிக சுமையை, பெற்றோர்களுக்கு தலைக்குனிவை ஏற்படக்கூடிய வகையில் எதையும் செய்திடாதீங்க. இதையெல்லாம் வந்து உங்களை எதிர்காலத்தை பாழாக்கிவிடும். உங்களை வந்து நல்லவர்களாக மதிக்கக்கூடியதில் இரண்டே பேர் தான், வந்து தாய் தந்தையர் மற்றும் வந்து இரண்டாவது வந்து ஆசிரிய பெருமக்கள். உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு அவர்களை தவிர வேறு யாரும் இல்லை. ஆசிரியர் பெருமக்களை எங்கே கண்டாலும் வணங்குங்கள். சொல்வது இதெல்லாம் வந்து எதுக்காக சொன்னால், ஸ்டைலுக்காக இல்லை, உங்களுடைய நேர்மையை உங்களுடைய கேரக்டரை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு. நீங்கள் எப்படியோ அப்படி தான் நாளைக்கு உங்களுக்கு வந்து எதிர்காலத்தில் உங்களுடைய பிள்ளைகளும் வரும். அதுக்காக தான் சொல்கிறது, நீங்கள் வந்து இந்த மேடையிலே உங்களுக்கு ஒரு கௌரவப்படுத்துகிறார்கள் என்றால் உங்களுடைய பெற்றோர்களுக்கு அது மிகப்பெரிய கௌரவம். அந்த கல்லூரியிலே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் பெருமைகள், பள்ளியிலே சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் வந்து ஆசிரியர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கௌரவம். இதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்பது தான் நான் சொல்கிறேன். எந்த சூழ்நிலையும் பெற்றோர்களுக்கு, உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு தலைக்குனிவை ஏற்படுத்தி விடாதீர்கள் என்பது நான் ஒவ்வொரு இடங்களிலும் சொல்லக்கூடியது. எந்த சூழ்நிலை நேர்மையை கடைபிடியுங்கள். நேர்மைக்கு இருக்கக்கூடிய பலம் மிகப்பெரிய பலம். நேர்மையை கடைபிடியுங்கள். உங்களுடைய வாழ்வது வந்து மிகப்பெரிய செல்வந்தனாக வாழ்வதெல்லாம் முக்கியமல்ல, மிகப்பெரிய செல்வந்தனாக இருப்பது வந்து முக்கியமல்ல. பணம் வாழ்க்கைக்கு தேவை, அதுவும் அளவுக்கு தான். அளவை மீறி பணம் சம்பாதிப்பது விஷம். ஏன்னா வந்து நாம் தவறான வழியிலே எந்த சூழ்நிலையும் பணம் சம்பாதிக்கக்கூடாது என்பதை
நீங்கள் ஒவ்வொருவருடைய மனதிலும் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நான் எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, நீங்க நிறைய டிவியில பார்த்துருப்போம், நாம் ஏதாவது தவறு வந்து தவறான வழியில பணம் வந்து சம்பாதிக்கும் பொழுது இதுக்குன்னு இந்த துறை லஞ்ச ஒழிப்பு துறை இருக்கு, சிபிஐ இருக்கு, இதையெல்லாம் வரும் பொழுது நாம் வந்து அந்த அழைத்து கொண்டு போய் இப்போ கொண்ட நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு விஓவை வந்து ஒரு 12,000 ரூபாய் ஒரு இடத்துல பணம் வாங்கினு தான் நேற்று வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சின்ன திருட்டு ஒன்று தான், லஞ்சம் ஒன்று தான், பெரிய லஞ்சம் ஒன்று தான். அது போல் வாங்கும்போது அந்த நீங்கள் வந்து அந்த கைது செய்து அழைத்து செல்லும்போது உங்களுடைய குடும்பத்தார் கூணி குறி நினைக்கக்கூடிய சூழல் ஏற்படும், உங்களுடைய வாழ்க்கையை அழித்து விடும். சின்ன தவறு செய்யும் போது என்றைக்கும் பல நாள் திருடன் வந்து ஒரு நாள் அகப்படுவான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதையெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கையை எளிமையாக ரசித்து பழகுங்கள், ரசித்து ரசித்து வாழ்க்கையை வாழுங்கள், எளிமையாக இருந்தாலும் ரசித்து வாழுங்கள். இன்றைக்கி கடன் கிடைப்பதை நிறைய பேர் பார்த்திங்கன்னா இஎம்ஐயில் நிறையா வாங்கிடுவாங்க, அது வாழ்க்கையை வந்து நம்ம இஎம்ஐ பார்த்திங்கன்னா வரும்போது சுகமாக இருக்கும், கட்டும்போது வந்து மிகப்பெரிய பாதகமாக இருக்கும். அதனால் சொல்கிறது எல்லாம் எளிமையாக வாழ்ந்து பழகுங்கள், உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் சொல்கிறேன், நீங்கள் எந்த பொறுப்பு வேணாலும் வாங்க, எந்த உயர்ந்த பதவிக்கு வேணாலும் வாங்க, தப்பே இல்லை. நேர்மையை கடைபிடியுங்கள், ஒழுக்கத்தை கடைபிடிங்கள். இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு உங்களுடைய எதிர்காலம் இந்த இந்திய வருங்கால இந்தியா இளைஞர் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறது நாம் வந்து தொடர்ந்து பேசி கொண்டிருந்தாலும் நீங்கள் புரிந்து கொண்டு ஒவ்வொரு மாணவனை வாட்ஸ்அப் குரூப் பார்த்தீங்கன்னா எல்லா இதுலையுமே இருக்குது, வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அவர் நண்பர்களுக்கு சொல்லக்கூடியதுதான். அதனால் வந்து நீங்கள் உங்களுடைய நல்ல கருத்துக்களை இன்றைக்கி வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே மிக ஒரு உச்சத்தை கொடுக்கக்கூடிய வகையில் கிராம பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கூட இந்திய திருநாட்டை ஆளக்கூடிய அதிகாரம் உண்டு. ஒரு காலத்திலே வந்து இங்கிலாந்திலே வந்து இந்தியாவை ஆண்டார்கள், இன்று இந்தியாவில் பிறந்தவர் இன்னைக்கு இங்கிலாந்தை ஆளுகிறார், இது எல்லாம் தெரியுது. இன்றைக்கி வந்து பல உலகங்களே பல இந்திய வம்சாவளிகள் ஆண்டு கொண்டே இருக்கக்கூடிய சூழல், அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய உழைப்புக்கு சொந்தமான இந்த இந்தியாவை சார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களும் நல்ல வழியை பின்பற்றுங்கள், உங்களுடைய எதிர்காலத்தை வலிமையாக வளமையாக கொண்டு வருவதற்கான அனைவரும் பாடுபட வேண்டும். பெற்றோர்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் கௌரவமாக நடத்தக்கூடிய வகையிலே உங்களுடைய ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். எந்த சூழ்நிலை எந்த தவறுக்கும் தலைவணங்காமல் நீங்கள் உங்களுடைய செயல்பாடு இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு என்னுடைய ஆண்டவனான என்னுடைய குலதெய்வமான பாப்பினை பெரியநாயகனை வேண்டி உங்களுடைய எதிர்காலமும் உங்களுடைய குடும்பமும் நீண்ட ஆயுள் கொடுக்க வேண்டும், அதே போல உடல் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும், உங்களுக்கு மிகப்பெரிய செல்வத்தை கொடுக்க வேண்டும், மிகப்பெரிய ஒரு பாராட்டுகளை போலையும் கிடைக்கக்கூடிய வகையிலே செய்ய வேண்டும் என்று கூறி அவர்களுக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கும் நீண்ட ஆயுள் ஒழுக்கமும் நீண்ட ஆயுளும் அதே சமயத்தில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துடன் கொடுத்து எந்த விதமான குறைவில்லாமல் நீங்கள் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியிலே நானும் கலந்து கொண்டதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த கல்லூரி நிர்வாகத்திற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.